வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டை எப்படி புது கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பயனர் நுழைவு, துறை உள்நுழைவு இந்த இதெல்லாம் இருக்கும். அது அந்த வரிசையிலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், நகல் மின்னணு குடும்ப அட்டை, அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி கீழே வந்து கீழே ஒரு கேப்சா கோட் இருக்குல்ல, அதை கரெக்டாக கொடுத்து இது பண்ணுங்கள், பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணினதுக்கப்புறம் உள்ளே போனவனே, ஸோ இப்படி தான் காமிக்கும், நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான வழிமுறைகள்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. கட்டணம் செலுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய குறிப்பு, இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக படித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணோம். பணம் செலுத்திய ஒப்புகை பக்கத்தினை, அதாவது பே பண்ணணும், மேலும் பண பரிவர்த்தனை குறியீட்டினை, டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ்னு, இது நம்ம ஃப்யூச்சரில் வந்து செக் பண்ணுறதுக்கோ இல்லை மற்றபடி மற்ற வேறு எது யூஸ்க்கோ வந்து இந்த டிரான்சாக்ஷன் நம்பரையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இணைய வழி பண பரிவர்த்தனை மேற்கொள்ள தேவையான விவரங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் செலுத்தும் படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய ஸ்மார்ட் குடும்ப அட்டை குறித்த விவரங்கள், குடும்ப அட்டை தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண் 12 நம்பர் இருக்குல்ல அது, குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண், நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரு, அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு, பணம் செலுத்துபவரின் சுய விவரம், யார் பணம் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இதுக்கான தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 45 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் அதில் வந்து கொரியருக்கு வந்து 20 ரூபாவும் மற்ற அந்த குடும்ப அட்டை அச்சருக்கு 25 ரூபாவும் டோட்டலாக வந்து 45 ரூபா கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மேல் குறிப்பிட்ட எல்லா விவரத்தையும் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்கிறதுக்காக இங்கே ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனாக பணம் செலுத்துறதுக்கு போகிறோம். பணம் செலுத்துறதுக்கு போனோம் அப்படின்னா, பேமெண்ட் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர், யார் பேரில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், அந்த 12 நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரு, அதுக்கு கீழே ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆஃப் ரேஷன் கார்டு, எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்கு, அது கீழே எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது, அது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டாக 45 ருபீஸ் வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் யாருக்காக அப்ளை பண்ணுறீங்கிறதுனால, யார் வந்து பே பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர், ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேமெண்ட், ஏதாவது பேங்க் நெட் பேங்கிங் பண்ணுறோமா, இல்லை கார்டில் பே பண்ணுறோமா, இல்லை அதர் பேமெண்ட் மோட, பிரான்ச்சு, நெஃப்ட், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, யூபிஐயில் பண்ண போகிறேன். நான் யூபிஐயில் பண்ணுறதுக்கு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்கள்ல, அந்த கியூஆர் கோடை நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக கூட பே பண்ணிக்கலாம், கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி ஈஸியாக பே பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன்,
ப்ராசஸில் இருக்குது. ஸோ பெய்டு ஆயிடுச்சு, பெய்டு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட், யுவர் ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஓகே அவ்வளோதான், ப்ரிண்ட்டு உங்களுடைய புது ரேஷன் கார்டுக்கு நீங்கள் பே பண்ணியாச்சு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள்